எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஓஷன் 11 ஓஷன் 12 உடைய லாஸ்ட் பார்ட்டான ஓஷன் 13 தான் பார்க்க போகிறோம். ஓஷன் 11ல பூமிக்கு 200 அடி ஆழத்தில் இருக்கிற ஒரு வால்ட்டுக்குள்ளேருந்து பணத்தை ஆட்டைய போட்டாங்க. ஓஷன் 12ல இவங்களுக்கும் நைட் ஃபாக்ஸ்ன்றவருக்கும் மியூசியமில் விலை மதிக்க முடியாத ஒரு முட்டை இருக்குது, அதை யார் எடுக்கிறாங்கன்னு போட்டி அதில் நம்ம ஓஷன் 12ம் வேற லெவலில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ஓஷன் 13 ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம டேனி ரெஸ்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூபன் இருப்பார், அவரும் இன்னும் சில இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து லாஸ் வேகஸ்ல புதுசா ஒரு கேஷினோவை ஓபன் பண்றாங்க. எல்லாமே நல்லா தான் போகுது, ஆனா திடீர்னு ரூபனுக்கும் அந்த கேஷினோவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கலட்டி விட்டுறாங்க. இதனால ரூபன் நடு தெருவுக்கு வந்துடுறாரு, சோகத்துல உடம்பே முடியாம போகுது. சோ இந்த விஷயத்தினால நம்ம டேனி ரஸ்டி அவரோட டீம்லாம் செம்மையா கடுப்பாக்குறாங்க. சோ இவ்வளவு நாள் பணத்துக்காக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரூபனுக்காக பழி வாங்கணும்னு அந்த புதுசா திறந்த கேஷினோவை என்னென்னலாம் பண்றாங்கன்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. உண்மையிலேயே செம்மையா இருக்கும். அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல். யார் நம்ம ஓஷன்ஸ் டீமுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறது லாஸ் வேகாஸில் ஒரு கேஷினோவை வச்சிருக்கிற ரூபன்ன்றவர் தான். அந்த டெரியோட கேஷினோவில் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ரூபன் சொல்லி தான் இவங்க அங்கே போயிட்டு திருடவே செஞ்சாங்க. ஸோ அந்த ரூபன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விற்று வில்லி பேங்க்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட சேர்ந்து 50-50 பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய கேஷினோவை ஓப்பன் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஸோ எல்லா வேலையும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த கேஷினோ மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரூபன் பெரிய பணக்காரர் ஆகிடுவார். ஆனால் ரூபனோட பார்ட்னர் வில்லி பேங்க்ஸ் இருக்கார்ல, அவரு ரூபனை ஏமாத்துறாரு. இந்த கேஷினோவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஃபோர்ஜரியா ரெடி பண்ணி வேற வழியே இல்ல ரூபனும் கையெழுத்து போட்டு அவ்வளவுதான். இப்ப ரூபன் நடுத்தருவுக்கு வந்துடுறாரு. அவரால் எதையும் தாங்கிக்க முடியல, அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாரு. அங்க இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. நம்ம ஓஷன்ஸ் டீமும் ரூபனை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரூபன் இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்ல. சோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரூபன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் யாரு, வில்லி பேங்க்ஸ் என்ற ஒருத்தன் தான். சோ அவனை நம்ம ஏதாவது பண்ணணும்னு இவங்க டென்ஷன் ஆகும்பொழுது டேனியும் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம், அவர்கிட்ட பேசி பார்ப்போன்னு டேனி மட்டும் போயிட்டு அந்த வில்லியை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இப்ப நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஹோட்டல் கேஷினோ எல்லாத்துக்கும் ரூபனும் பணம் போட்டிருக்காரு, நியாயப்படி பார்த்தா 50% ஷேர் அவருக்கு போய் சேரணும். ஆனா நீங்க அவரை ஏமாத்திட்டீங்க, இப்ப அவரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. எனது நான் ஏமாத்தனா, இங்க பாரு, இந்த கேஷினோவுக்கும் அந்த ரூபனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவனே கையெழுத்து போட்டான், போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு வில்லி சொல்ல, சார் என்னோட வேலையை நான் பார்த்தனா நீங்க தாங்க மாட்டீங்க, இப்ப தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் இந்த கேஷினோ ஓபன் பண்ணுவீங்கல்ல, அப்ப பாருங்க என் ஆட்டத்தை சொல்லிட்டு டேனி அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனா இது எதையும் வில்லி கண்டுக்கவே இல்ல. 6 மாசங்கள் கடந்து போகுது. வில்லி ஒரு வழியா அந்த கேஷினோவை கட்டி முடிக்கிறாரு. அந்த பில்டிங் உடைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு. சோ நிறைய மக்கள் வராங்க, அந்த ஹோட்டல்ல தங்குறாங்க, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் அந்த வில்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு. ஆனா இன்னும் அவர் இந்த பில்டிங்ல இருக்கிற கேஷினோவை ஓபன் பண்ணல. ஏன்னா லாஸ் வேகஸ் பொறுத்த வரைக்கும் கேஷினோ தான் மெயின். சோ அதனால ஒரு பெரிய ஓபனிங் டே மாதிரி கோலாகலமா கேஷினோவை ஓபன் பண்ணலாம் அப்படின்றதுதான் அவரோட பிளான். சோ அந்த வில்லிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, வில்லியோட ரைட் ஹேண்டே இந்த பொண்ணு தான், இவங்க பேரு ஸ்பாண்டர். இந்த வில்லி வந்து கேஷினோ ஓபன் பண்ற அந்த பெரிய ஓபனிங் டே இருக்குல்ல, அன்னைக்குதான் ஓஷன் டீமும் வில்லியோடைய கேஷினோவை ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு பிளான போடுறாங்க. ரூபனை ஏமாத்திட்டு அந்த வில்லி கேஷினோவுக்கு கிராண்ட் ஓபனிங் பண்ண போறானா, அந்த கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கே அந்த கேஷினோவே லாஸ்ல போகணும், அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணணும். ஆக்சுவலா வில்லிக்கு இன்னும் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஹோட்டல் எல்லாமே 5 டைமண்ட் அவார்ட்ஸ் வாங்கிருக்கு. ஒரு ஹோட்டல் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா 5 டைமண்ட் அவார்டை கொடுப்பாங்க, அது பார்க்க நெக்லஸ் மாதிரியே இருக்கும். சோ வில்லி மத்த ஹோட்டல்ஸ்ல வாங்கின அந்த 5 டைமண்ட் அவார்டு எல்லாத்தையுமே இப்ப புதுசா ஓபன் பண்ண அந்த கேஷினோல இருக்கிற ஹோட்டல்ல தான் அழகா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காரு. இந்த நெக்லஸ் மாதிரி இருக்கிற அவார்டு ஒவ்வொன்னும் நிறைய பணத்துக்கு போவும். பேசாம அந்த அவார்டை சுடலாமா அப்படின்னு பிளான் போட்டாலும் அதெல்லாம் தேவையில்லை. இந்த புது ஹோட்டலுக்கு 5 டைமண்ட் அவார்டு கிடைக்காத மாதிரி நம்ம பண்ணணும்னு ஒரு பிளான போடுறாங்க. சோ ஓஷன் டீம் கிட்ட இருக்கிற பிளான் சிம்பிள், அந்த கேஷினோவுடைய கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு அந்த கேஷினோவே டோட்டல் லாஸ்ல போகணும், அப்புறம் அந்த கேஷினோல இருக்கிற ஹோட்டலுக்கு 5 டைமண்ட் அவார்டு கிடைக்காத மாதிரி பண்ணணும், இதுதான் பிளான். சோ எல்லாரும் வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான்
என்ன, கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு கேஷினோ லாஸ்ல போகணும். ஃபர்ஸ்ட் கேஷினோனா என்ன, நிறைய விளையாட்டு இருக்கும், அதுல நம்ம பணத்தை கட்டி ஜெயிச்சா நமக்கு பல மடங்கு பணம் வரும். ஆனா அந்த கேஷினோல வந்து ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 100,000 பேர் வராங்கன்னா அதுல ஒருத்தர் தான் ஜெயிப்பாரு. எப்படி பார்த்தாலும் அந்த கேஷினோவை வச்சிருக்கிற முதலாளிக்கு தான் லாபமே. ஆனா நம்ம பிளான் வில்லி லாஸ் ஆகணும். சோ அதனால கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு கேஷினோல வந்து யாரு பெட் கட்டினாலும் அவங்க எல்லாரும் வின் பண்ணணும். சோ வரவும் போறவங்களாம் பெட் கட்டி வின் பண்ணிக்கிட்டே இருந்தா கேஷினோவுக்கு தான் லாஸே. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம பேஷர் இருக்காருல, அவரு தான் இந்த கேஷினோல யூஸ் பண்ற டைஸ்ல சில தில்லுமுள்ள வேலை மட்டும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கேன், நமக்கு ஏத்த நம்பரை அழகா வர வைக்கலாம். சோ வில்லியோட கேஷினோல இருக்கிற டைஸ் எல்லாமே இவங்க செட் பண்ண டைஸா இருக்கணும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, வில்லி வந்து டைரக்டா எங்க மேனுபேக்சர் பண்றாங்களோ அந்த டைஸ அங்கிருந்தே வாங்கிட்டு வந்துருவாரு. சோ அதனால ஓஷன்ஸ் டீமும் ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் அந்த டைஸ் எல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கே வேலைக்கு அனுப்பிடுறாங்க. சோ அவரும் வேலையில ஜாயின் பண்ணிட்டு இந்த வில்லியோட கேஷினோவுக்கு வர டைஸ்ல மட்டும் அழகா பக் செட் பண்ணிடுவாரு. சோ டைஸ் பிளான் ஓகே. அடுத்து வில்லியோட கேஷினோல நம்ம ஆளுங்க யாராவது வர்க் பண்ணனும்னு லிவிங்ஸ்டனை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, வில்லியோட கேஷினோல நம்ம ஜாயின் பண்ணனாவே ஒரு இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணனும். அந்த இன்டர்வியூல லை டிடெக்டர் வச்சு நம்ம பொய் சொல்றோமான்னு செக் பண்ணுவாங்க. சோ நம்ம ஏதாவது பொய் சொன்னோம் அப்படின்னா வேலையே கிடைக்காது. சோ இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லை டிடெக்டர் எப்படி வர்க் ஆகுது, அந்த லை டிடெக்டர் ஆன் பண்ணி சிம்பிளான கேள்வியை கேட்பாங்க. உங்க பேர் என்ன, எங்க படிச்சீங்கன்னு. நம்மளும் அதுக்கு காமா பதில் சொல்லுவோமா. சோ லை டிடெக்டர்ல நம்ம காமா இருக்கும்னு ரீடிங்ஸ் எல்லாம் காட்டும். ஆனா இதுவே நம்ம ஒரு பொய்யை சொல்லும் பொழுது ஹார்ட் பீட் அதிகமாகும், பிரஷர் அதிகமாகும். சோ இதை அந்த லை டிடெக்டர் டிடெக்ட் பண்ணி நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு காட்டி கொடுத்துரும். சோ இதுக்காகவே பக்காவா ஒரு பிளானை போடுறாங்க. இந்த லிவிங்ஸ்டன் இருக்காருல, அவரோட ஷூ கடியில ஒரு ஊசியை வச்சுக்கிறாரு. அப்புறம் நேரா வில்லியோட கேஷினோல ஒர்க்குக்காக இன்டர்வியூவையும் அட்டன் பண்றாரு. அங்க லை டிடெக்டர் வச்சு சிம்பிளான கேள்வியை கேட்கறாங்க, பேர் என்ன அந்த மாதிரிலாம். சோ இந்த சிம்பிளான கேள்விக்கு லிவிங்ஸ்டன் பதில் சொல்லும் பொழுது ஷூ கடியில ஊசி இருக்குல்ல, அது அப்படியே வேணும்னே அவர் காலில் குத்திக்கிறாரு. இதனால அவருக்கு வலிக்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும், உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணும். அடுத்தது லிவிங்ஸ்டன் பொய் சொன்னாலும் அதே மாதிரி ரீடிங்ஸ் தான் காட்ட போகுது. சோ லை டிடெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம காமா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு டென்ஷன் ஆகும் பொழுது அது பொய்னு முடிவு பண்ணிடும். ஆனா நம்ம ஆளு எல்லாத்துக்கும் டென்ஷனா தான இருக்காரு, அதனால இவரு பொய்யே சொல்லலன்னு வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. சோ எல்லாமே ஓகே. அகைன் இன்னொரு ஒரு ப்ராப்ளம், வில்லியோடைய கேஷினோல ஒரு ஏஐ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏஐ கேஷினோல விளையாடிக்கிட்டு இருக்கிற எல்லா ஆளுங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஜெயிக்கிறாரா இல்ல அவரு ஃபேக்கா அதுவும் பண்ணி ஜெயிக்கிறாரான்னு அழகா அது கண்டுபிடிச்சிரும். சோ அந்த ஏஐ வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது பண்ணோம்னா அழகா மாட்டிப்போம். அதனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஏஐ ஆஃப் பண்ணணும். அதுக்கும் இவங்க பிளான போடுறாங்க. அழகா ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டு இந்த பில்டிங்கோடைய அஸ்திவாரத்துக்கு போயிட்டு லைட்டா ஒரு ஷேக்க கொடுத்தா அந்த பில்டிங்கே எர்த்குவேக்னால ஆடுற மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆகும். அந்த நேரத்துல நம்ம பவரையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் மூலமா உடனே பவர் வந்துரும். ஆனா அந்த ஏஐ திரும்ப ரீபூட் ஆகிறதுக்கு 3.5 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி சீட்டிங் பண்ணி வர எல்லாரையும் ஜெயிக்க வைக்கலாம், பணம் லாஸ் ஆகட்டும்னு பிளான போடுறாங்க. சோ பேஷரும் பொறுமையா மெதுவா ட்ரில்லிங் போட்டுக்கிட்டு வில்லியோடைய அந்த கேஷினோ பில்டிங்க்கு அஸ்திவாரத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம ரஸ்டியும் அழகா கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, சார் ஒரு பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது, அதுவும் உங்க பில்டிங் கீழே தான் வரப்போகுது, அதுவும் எப்பனா நீங்க கேஷினோ ஓபன் பண்ண போற அந்த கிராண்ட் ஓபனிங் டே அன்னைக்குதான், அதனால மக்களுக்கு ஆபத்து, ஓபனிங் டேவா தள்ளி வைங்க. ஆனா வில்லி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. யோ சயின்டிஸ்ட், என்ன பண்ணாலும் சரி அன்னைக்குதான் நான் கிராண்ட் ஓபனிங் டேவா வைப்பேன், எர்த்குவேக் வந்தா வந்துட்டு போட்டோம் போயா அப்படின்னு சொல்றாரு. சரி சார் நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா இந்த டிவைஸ் மட்டும் கூடவே வச்சுக்கோங்கன்னு எர்த்குவேக் வந்தா அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ஒரு ரிக்டர் டிவைஸ் கொடுக்கறாரு. வில்லியும் சரின்னு அதை ஆபீஸ் ரூம்லயே வைக்கிறாரு. அது சாதாரண ரிக்டர் டிவைஸ் மட்டும் கிடையாது, அதுல கேமரா மைக்னு எல்லாமே இருக்கு. வில்லி அவரோட ஆபீஸ் ரூம்ல என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு இப்ப ஓஷன் டீமால தெளிவா கேட்க முடியும். சோ ரூபனும் ஓரளவுக்கு சரியாயிடுறாரு. ஆனா என்ன, யாரு கூடவும் பேசவே மாட்டாரு. ஏன்னா ரூபனால வில்லி பண்ண அந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல. அதோட நம்ம ஓஷன் டீம் பண்ற அந்த பிளான பத்தியும் அவருக்கு தெரியாது. அதனால ஏதோ கோமா பேஷண்ட் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ரூபனு. ரூபனுக்காக நிறைய லெட்டரையும் கொண்டு வராங்க, ஆனா அதை எதையும் அவரு படிக்கவே இல்ல. சோ ரஸ்டியும் டானியும் பிளான ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒர்க் பண்றவங்க மாதிரியே அழகா போயிட்டு ஒரு ரூம் குள்ள போயிட்டு அந்த ரூமுடைய பெட்ல எல்லாம் என்னென்னத்தையோ தடவுறாங்க. இது பெரிய ஹோட்டல்ன்றதுனால ஹோட்டல்ல தங்கறதுக்காகவே தினமும் நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஒருத்தர் ரூம் புக் பண்றதுக்காக லைன்ல நிக்கிறாரு, யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா தான். கையில என்னத்தையோ வச்சிருக்காரு, பின்னாடி வில்லியோட ரைட் ஹேண்ட் அந்த ஸ்பாண்டர்ன்ற லேடியும் இருக்காங்க. சோ அந்த லேடி பாக்குற மாதிரி நம்ம தாத்தா ஒரு தும்பல போட்டு அவரு கையில இருக்கிற அந்த பேடை கீழே போட்டுறாரு. பார்த்தா அந்த பேட்ல 5 டைமண்ட் அவார்டுன்னு லோகோட இருக்கு. இது அந்த ஸ்பாண்டர்ன்ற லேடி பார்த்த உடனே, ஓஹோ இவர் தான் நம்ம ஹோட்டலை செக் பண்ணி 5 டைமண்ட் அவார்டு கொடுக்கற ஒரு போலயேன்னு நம்ம தாத்தாவை தடபுடலா கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த 5 டைமண்ட் அவார்டை கொடுக்கறவங்க இந்த ஹோட்டலுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம ஒரு கஸ்டமர் மாதிரியே வந்து ரூம் புக் பண்ணி இந்த ஹோட்டல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டா அந்த லேடி பார்க்கும்போது தலைவர் அந்த பேட கீழே போட்டாரா, அந்த பேடை பார்த்த உடனே இவர் தான் செக் பண்ண வந்திருக்காருன்னு ஸ்பாண்டர் இப்ப நம்ம தாத்தாவை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே செக் பண்ண வந்தவர் லைன்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு ரூம் புக் பண்ணி அந்த ரூம் குள்ளயும் போறாரு. அந்த ரூம்ல தான் நம்ம டானியும் ரஸ்டியும் என்னென்னமோ பண்ணாங்க. இவர் இந்த ரூமுக்கு தான் வர போறாருன்னு எப்படி நம்ம டானிக்கும் ரஸ்டிக்கும் முன்னாடியே தெரிஞ்சது, முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது.
கிடையாது. ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட காசை கொடுத்து இந்த மண்டைய வந்தா இந்த ரூமுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த பொண்ணும் கரெக்டா செக் பண்ண வந்தவரை பார்த்துட்டு சார் உங்களுக்கான ரூம் இதுன்னு டேனியும் ரஸ்டியும் என்னமோ பண்ணாங்கல்ல அந்த ரூமுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இவரை வந்து நம்ம ரிவ்யூவர்னு கூப்பிடலாம், ஏன்னா இவரு தான் இந்த ஹோட்டல்ல ரிவ்யூ பண்ணி 5 டைமண்ட் அவார்ட கொடுக்கறவரு. சோ எப்படியோ ரூமுக்கு வந்துட்டாரு. பக்கத்து ரூம்ல தான் நம்ம தாத்தா இருக்காரு. தாத்தா கெட்ட ஸ்மெல்ல வெண்ட் வழியா அந்த ரிவ்யூவரோட ரூமுக்கு வர மாதிரி பண்றாரு. ரிவ்யூவருக்கும் ஸ்மெல்லு கப்பு தாங்கல. உடனே ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி என் ரூம்ல என்ன இவ்வளவு கெட்ட ஸ்மெல் வருதுன்னு கேட்க, கால அட்டன் பண்றது யாருன்னா ஓஷன் டீம் வந்து காசு கொடுத்து ரிசப்ஷன்ல ஒரு லேடியை வச்சிருப்பாங்கல்ல அந்த லேடி பேசுறாங்க. சார் நான் தடிச்சதுன்னா மூக்க முடிக்கோங்க சார் அப்படின்னு நெக்கலா பேசுறாங்க. ஏன்னா இப்படி நெக்கலா பேசினாதான் இந்த ரிவ்யூவருக்கு இந்த ஹோட்டல் மேல வெறுப்போரும் அவார்ட கொடுக்க மாட்டாரு. சரின்னு இந்த ரிவ்யூவரும் சாப்பிடலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அங்கேயும் நம்ம ஓஷன் டீம் ஆளை போட்டு சார் இது ஒன்லி விஐபிகளுக்கு மட்டும் தான், நீங்க நார்மலான ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. அந்த ரிவ்யூவரும் என்கிட்ட காசு இருக்கு நான் இங்கேயே சாப்பிடறேன்னு சொல்லும் பொழுது காசு முக்கியம் கிடையாது மூஞ்சிதான் முக்கியம், உங்க மூஞ்சிக்கு இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது வேற எங்கேயாவது போங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ ரிவ்யூவரும் கடுப்பாக்கி இந்த பில்டிங்லயே இன்னொரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சாப்பாடு கொஞ்சம் மொக்கையாதான் இருக்கும் ஆனா அதை இன்னும் மொக்க பண்ற மாதிரி உள்ள பேதி மாத்திரையே கலந்து விட்டுறானுங்க. சாப்பிட்ட உடனே ரிவ்யூவருக்கு புடுங்கிட்டு வருது போல கக்குசுக்கு வர்றாரு. என்னடா இந்த ஹோட்டல் இப்படி இருக்குன்னு திரும்ப ரூமுக்கு வந்து இந்த ஹோட்டல் ரூமையாவது கிளீனா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போதுதான் பெட்ல பயங்கரமான கிருமிகள்லாம் இருக்கு. அதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு பாக்குறாரு. இது எல்லாமே நம்ம டேனியும் ரஸ்டியும் அவரோட ரூம்ல செட் பண்ணதுதான். சில லிக்விட் எல்லாம் கலந்தாங்க அதனாலதான் பூச்சிகள்லாம் வருது. எப்படியோ பிளான் படி எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் அந்த ட்வின் பிரதர்ல ஒருத்தர் இந்த டைஸ் பால் எல்லாம் மேனுபேக்சர் கம்பெனில போயிட்டு அங்க பக் எல்லாம் செட் பண்ணுவார்ல அந்த கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த கம்பெனி க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா வெள்ளி வந்து அந்த டைஸ் பால் எல்லாம் வேற கம்பெனில இருந்து வாங்கிடுவாரு. ஆனா இங்கதான் இவங்க அந்த டைஸ்ல எல்லாம் பக் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கம்பெனி ஆளுங்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ட்வின் பிரதரும் இருக்காரு. சரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது இன்னொரு ப்ராப்ளம், பேஷர் கால் பண்றாரு நம்ம ரஸ்டிக்கு. ஏ ரஸ்டி இந்த ட்ரில் வொர்க் ஆகவே இல்ல ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேற ட்ரில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்ல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ட்ரில்ல வாங்க 36 மில்லியன் ஆகும், இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 10 மில்லியன் தான். அதோட இவங்க சீக்கிரமா ட்ரில்ல போட்டு அந்த கேஷினோவோடைய பேஸ்மெண்ட்ல ஷேக்க கொடுக்கணும், அப்பதான் எர்த்குவேக் வந்த மாதிரி சீனை காட்ட முடியும். சரி அதெல்லாம் விடுங்க, பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு ஆளை பார்க்க போறாங்க, பார்த்தா அது டெரி தான். சோ டெரியும் உங்களுக்கு நான் 36 மில்லியன் கொடுக்கறதெல்லாம் சப்ப மேட்ரு, இப்பயே கொடுத்துறேன், நீங்களும் வட்டியும் முதலுமா எனக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும், அதோட எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்னு இவங்களும் கேட்கும் பொழுது அந்த வில்லியோட ஹோட்டல்ல அவன் மத்த ஹோட்டல்ல இருந்து வாங்கின 5 டைமண்ட் அவார்டு அதான் நீங்க சுட்டு எனக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம ஓஷன்ஸ் டீமுக்கு பணம் வேணும், அதனால டெரி சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லி இப்ப அந்த வில்லியோட ஹோட்டல்ல அந்த டைமண்ட சுடுறதுக்கு வேற தனியா ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்மளால போகவே முடியாது, அந்த ரூம்குள்ள போகிற ஒரே ஆளு அந்த ஸ்பாண்டர்ன்ற லேடி மட்டும் தான். சோ யாராவது ஒருத்தர் அந்த லேடியை உசார் பண்ணணும்னு யோசிக்கும் போது லைனஸ் அவரா முன் வந்து அந்த ஆயாவை நான் கரெக்ட் பண்றேன்னு மூக்க நல்லா புடப்பா இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி சீனா பிளைட்ல இருந்து இறங்குறாரு. இதை ஸ்பாண்ட் ரூம் பாக்குறாங்க, ஐயோ இவரு பெரிய பணக்காரர் போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த ஹோட்டல்ல நம்ம தாத்தாவுக்கும் ரூம் இருக்கு, லைனஸ்க்கும் ரூம் இருக்கு, அந்த ரூமை மத்தவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட ரஸ்டி கொடுத்த அந்த ரிக்டர் டிவைஸ் மூலியமா வில்லி அவரோட ஆபீஸ் ரூம்ல என்னென்னலாம் பேசுறாரோ அது எல்லாத்தையும் வீடியோவா ஆடியோவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ரூபனோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. ஓஷன்ஸ் டீம் எழுதுன அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க ட்வின் பிரதர்ஸ்ல ஒருத்தர் மேனுபேக்சர் கம்பெனில போராட்டம் நடக்குதுல கம்பெனி ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி, ஆனா கம்பெனியா ஓபன் பண்ணவே மாட்டாங்க, போலீஸ் எல்லாம் வந்து தண்ணிய பீச்சி அடிக்கிறாங்க, அப்பவும் அங்க போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ப்ராப்ளம் சரியானா மட்டும்தான் இவங்க பிளானே ஒர்க் அவுட் ஆகும். எப்படியோ டெரி கிட்ட பேசி அவர் மூலமா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கம்பெனியும் ஓபன் ஆகிடுது. சோ நம்ம வில்லியோட கேஷினோவுக்கு தேவையான டைஸ் பால் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அந்த ட்வின் பிரதர்ல ஒருத்தர் இருக்கார்ல அவரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்து நம்ம நினைச்ச நம்பரை விழற மாதிரி அந்த டைஸை உருவாக்குறாரு. அப்புறம் நம்ம ரஸ்டி மெயின்டெனன்ஸ் ஆளு மாதிரி அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல இருக்கிற ஹெலிபேடு கிட்ட வந்து ஹெலிகாப்டர் மூலமா அந்த ஹெலிபேடோட ஒரு பகுதியவே அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி அழகா ரெடி பண்றாரு. நம்ம லிவிங் ஸ்டனோ அந்த கேஷினோல இருக்கிற சீட்டு கட்டு மிஷினா இருக்கட்டும் மற்ற எல்லா மிஷின்லயும் எல்லாருமே ஈஸியா வின் பண்ற மாதிரி செட் பண்றாரு. இதெல்லாம் தாண்டி அந்த கிராண்ட் ஓபனிங் டே அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஃபுல்லா விளையாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அதுக்கு நடுவுல ஓஷன் டீமுடைய ஒரு ஆள் இருக்கணும், சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணணும். சோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த விஷயத்தை நம்ம பிராங்க் கிட்ட கொடுக்கறாங்க. பிராங்க் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய மீட்டிங் கேஷினோ ஓனர்ஸ் எல்லாரும் அங்க இருப்பாங்க, அங்க போயிட்டு ஒரு புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கேமை இன்ட்ரோ கொடுக்கறாரு வில்லி முன்னாடி. ஆனா வில்லிக்கு பிராங்கோட அந்த கேம் சுத்தமா பிடிக்கவே இல்ல, என்னோட கேஷினோக்கெல்லாம் அந்த கேம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் டெரி அங்க வராரு. வாவ் என்ன அழகான டேபிள், எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ற, என்னோட கேஷினோக்கு வா மிடில் உனக்கு நான் இடம் தரேன். இதை கேக்குற வில்லி டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா வில்லியும் டெரியும் பிசினஸ் எதிரிங்கன்றதுனால என்னது உன்னோட கேஷினோக்கு வரணுமா, இவன் ஏன் கேஷினோக்கு வர போறான், கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு மிடில் இவன் தான் இருக்க போறான் அப்படின்னு வில்லியும் சொல்றாரு. ஆக்சுவலா இதுதான் பிளானே, டெரி பக்காவா பண்ணிட்டாரு. சோ அந்த கேஷினோல பிராங்க் வந்து மிடில் நின்று இந்த கேம் விளையாட போறாரா, சோ அதனால சுத்தி நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். அப்புறம் இந்த வில்லி வந்து கிராண்ட் ஓபனிங் டே அன்னைக்கு ஒரு ஸ்டண்ட் ஷோவையும் ஏற்பாடு பண்றாரு. அமெரிக்கால இருக்கிறதுல இவரு தான் பைக் ஸ்டண்ட்ல நம்பர் ஒன்னா. நம்ம ரூபனோட உடம்பும் மொத்தமா சரியாயிடுச்சு, அவரும் அந்த கிராண்ட் ஓபனிங்க்கு வரப்போறாரு. மேனுபேக்சர் கம்பெனில இருந்து டைஸ் பால் எல்லாமே
இப்போ கேஷினோவுக்கு வருது எல்லாமே பக் செட் பண்ணது தான். இந்த ஹோட்டல் ஒர்த்தா இல்லையா, இதுக்கு 5 diamond அவார்டு கொடுக்கலாமா வேணாமான்னு அந்த ரிவ்யூவர் பாவமா, அதுவும் அந்த பெட்ல இருந்த கிருமியால பாதிக்கப்பட்டு சோகமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கதவை யாரோ தட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ட்வின் பிரதர்ஸ். சார் இதுக்கப்புறம் இந்த ரூம்ல உங்களால இருக்க முடியாது, பொட்டி படுக்கையெல்லாம் நீங்க கட்டுறீங்களா இல்ல நான் காட்டுமா? இல்ல இல்ல நானே பேக் பண்ணிட்டு போறேன், எப்பா ஆள விடுங்கடா சாமின்னு ஹோட்டலுக்கு ஒரு கும்பிட போட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. இந்த நேரத்தில் நம்ம லைனஸும் நல்லா மூக்க ஆளுக்கு புடைச்சிருக்கு, அந்த ஸ்பாண்டரை உசார் பண்ற மாதிரியே பேசுறாரு. அதோட சில கெமிக்கல் எல்லாம் வச்சிருக்காரு, அந்த கெமிக்கல் அவர் யூஸ் பண்றாரு. அதுல இருந்து வர ஸ்மெல்ல ஸ்பாண்டர் ஸ்மெல் பண்ண உடனே அவங்களுக்கு லைனஸா ரொம்ப பிடிச்சு போகுது. அதாவது அந்த கெமிக்கல் மூலமா எப்பேற்பட்ட பொண்ணையும் உசார் பண்ணிடலாமா? இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் எங்க விக்கிறாங்கன்னு தெரியல. சரி அதை விடுங்க, அந்த ஸ்பாண்டர் மயங்கி இருக்காங்களா, இந்த நேரத்தில் நம்ம ஆளு நிறைய பிட்ட போட்டு அந்த டைமண்ட் இருக்கிற இடத்துக்கு நைஸா ஸ்பாண்டரை கூட்டிட்டு போறாரு. இந்த டைம்ல கேஷனோக்குள்ள FBI ஏஜென்ட்லாம் வந்து நம்ம லிவிங்ஸ்டன் அரெஸ்ட் பண்றாங்க. வில்லிக்கு புரியல, எதுக்கு எங்க ஆள் அரெஸ்ட் பண்றீங்க சார்? இவன் ஒரு ஃப்ராடு, இவன் தொட்ட மிஷின் எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும், அதனால வேற ஏதாவது புது மிஷினை கொண்டு வர சொல்லுங்க, இவனை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்ல வில்லியும் இவன் மட்டும்தானா இல்ல இவன் கூட்டாளிங்களா இங்க இருக்காங்களா? சார் இவன் கூட சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே செக் பண்ணி சீக்கிரமா எனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்புங்கன்னு வில்லி சொல்றாரு. FBI ஏஜென்ட்டும் ஓகேன்னு சொல்லி லிவிங்ஸ்டன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. நம்ம ரூபனும் கிராண்ட் ஓபனிங்க்கு உள்ள வந்து அவரும் அந்த கேஷினோல அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம் அந்த பணத்தை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல FBI ஏஜென்ட்டும் லிவிங்ஸ்டனுடைய பிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி நம்ம ஓஷன் டீம்ல யார் யார் இருக்காங்களோ எல்லாரோட டீடைலையும் எடுத்து வில்லிக்கு மெயில் பண்ணி விட்டுறாரு. இந்த மெயிலை மட்டும் வில்லி ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னா கதையே க்ளோஸ். இதை எப்படியாவது தடுக்கணுன்றதுக்காக பேஷியர் ஒரு பிளான போடுறாரு. இந்த வில்லி வந்து கிராண்ட் ஓபனிங் டே அன்னைக்கு ஒரு பெரிய பைக் ஸ்டண்ட் காரரை ஏற்பாடு பண்ணிருப்பாருல, அந்த ஆளு கேரவன்ல இருக்கும்பொழுது ஒரு 3 பொண்ணுங்களை கேரவனுக்குள்ள அனுப்பி அந்த பைக் ஸ்டண்ட் பண்றவருடைய ட்ரெஸ் எல்லாம் உருவ வச்சு அதை ஜன்னல் வழியா வெளியே போட்டு அதை பேஷியர் மாட்டிக்கிட்டு நேரா வில்லிய பார்க்க போறாரு. அப்படியே ஆளு சேர்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு, சார் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா, உயிரை பணைய வச்சு ஒவ்வொரு ஸ்டண்ட்டையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பணம் இப்பயே வேணும், அதுவும் கேஷா வேணும். இந்த நேரத்துல வில்லிக்கு பின்னாடி ஒரு மானிட்டர் இருக்கு, அதுல FBI ஏஜென்ட் அனுப்புன ஓஷன் டீமோடைய போட்டோஸ் எல்லாம் 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. வில்லியும் அப்படியே திரும்பி அந்த மானிட்டரை பார்க்கலாம்னு பார்த்தா, சார் திரும்பி பார்க்காதீங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு வந்திருக்கேன், திரும்பி பாத்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம், என்னெல்லாம் நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம் சார். பின்னாடி மானிட்டர்ல போட்டோ மாறிக்கிட்டே வருது, சவுண்ட் வேற கேக்குது. வில்லியும் திரும்பி பார்க்கலாம்னு பார்த்தா, சார் சும்மா சும்மா திரும்பாதீங்க சார், உங்க வயசுக்கு கழுத்துலாம் சுளிக்குக்கும்ல, இங்க பாருங்க என் காஸ்டியூம் சூப்பரா இருக்கா, ஐ ஜாலியா இருக்கு அப்படின்னு வித்தெல்லாம் காட்டுறாரு. வில்லிக்கு புரியல ஏன் இந்த ஆள் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான்னு. இந்த கேப்பை நம்ம ட்வின் பிரதர்ஸ் யூஸ் பண்ணி மெயில ஹேக் பண்ணி அதுல இருந்த ஓஷன் டீமோடைய போட்டோஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வேற ஒரு மூஞ்சி மாதிரி மாத்துறாங்க. ஒன்ஸ் ஃபேஸ் எல்லாம் மாறின உடனேயுமே பேஷரும், சரி சரி நான் போயிட்டு வரேன், இப்ப நீங்க எத்தனை தடவை வேணா திரும்பி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. எங்க நம்ம லைனஸும் அந்த ஆண்டிய உசார் பண்ணி அந்த 5 diamond அவார்ட் நெக்லஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு மொத்தமா அந்த செட்டையே தனியா தூக்குற மாதிரி கீழே என்னென்னமோ செட் பண்றாரு. எங்க மக்கள் எல்லாம் கேஷினோக்குள்ள வந்து கேம்ஸ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஷினோல ஸ்லாட் மிஷின் இருக்கும், அதுக்குள்ள நம்ம காயினை போட்டு பட்டனை அழுத்தி ஸ்பின் பண்ண வச்சோம்னா அது ஒரு ஆர்டர்ல கரெக்டா வந்தது அப்படின்னா நமக்கு ஜாக் பாட். ஆனா ரியல் லைஃப்ல நம்ம எவ்வளவு காயின் போட்டாலும் ஜாக் பாட் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஓஷன் டீம் சில ஸ்லாட் மிஷினை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. காயின் போடுறோம்ல அதை ஒரு பேட்டர்ன்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாக் பாட் கன்ஃபார்ம். சோ அதே மாதிரி ரஸ்டியும் போயிட்டு அந்த பேட்டர்ன்லயே காயினை போடுறாரு. ஆனா கடைசி காயினை போடாம அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு. ஏன்னா அந்த காயினை போட்டுட்டாருன்னா அவருக்கு ஜாக் பாட் அடிச்சிரும். உடனே இந்த பில்டிங்குடைய கேமராலாம் அவரை போக்கஸ் பண்ணும், AI அவரோட ஃபேஸ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இவர் மூஞ்ச பார்த்த உடனே இவர் சீட் பண்ணிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அதனால காயினை அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு லேடி வராங்க, என்ன ஸ்லாட் மிஷின் மேல காயின் இருக்குன்னு எடுத்து அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த லேடிக்கு ஜாக் பாட்டு, அதுவும் 35 million. உடனே கேமராலாம் அந்த லேடி பக்கமா திரும்பி அந்த AI அவங்க ஃபேஸ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க சாதாரண மக்கள் தானே, இவ்வளவு பெரிய ஜாக் பாட்டை அழிச்சு அவங்களுக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். சோ AI ஃபேஸ ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க உண்மையிலேயே தான் ஆச்சரியப்படுறாங்க, சீட்டிங் எதுவும் பண்ணலன்னு ஒரு முடிவுக்கு வருது. பாவம் நம்ம பில்லி கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கே 35 million அவர்கள் லாஸ். ஆனா இதுதான் ஸ்டார்டிங், இன்னும் போக போக வேற லெவல்ல நடக்க போகுது. இவங்களே மேனுபேக்சர் பண்ண அந்த டைஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா என்ன, நம்ம ஓஷன் டீம் ஆளுங்களும் அந்த டைஸ் பக்கத்திலே இருக்கணும், ஏன்னா அவங்க தான் அந்த டைஸை ட்ரிகர் பண்ணி சரியான நம்பரை வர வைக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் AI பார்த்து அழகா கண்டுபிடிச்சிரும். அதுக்காக தான் பிளான் எர்த்துக்கு வைக்கு. நம்ம பேஷர் ட்ரில்லிங் மிஷின் மூலமா இந்த பில்டிங் உடைய அஸ்திவாரத்துக்கே போயிட்டு ஒரு ஆட்டு ஆட்டுறாரு. அப்படியே பூகம்பம் வந்த மாதிரி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பவர் லைனை கட் பண்றாங்க. சோ யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அதோட நம்ம ரஸ்டி வேற ஆல்ரெடி இந்த மாதிரி பூகம்பம் வரும்னு சொல்லியிருப்பார்ல. சோ வெள்ளிக்கும் இப்ப எந்த டவுட்டும் வரல, பவர் போயிட்டு ஜென்ரேட்டர் ஆன் ஆகுது. ஆனா என்ன, அந்த AI திரும்ப ரீபூட் ஆகிறதுக்கு 3.5 minutes ஆகும், அதுக்குள்ள இவங்க வேலையை காட்டணும். சோ ஓஷன் டீம் கையில ஒரு லைட் இருக்கும், அதை அவங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்பொழுது டைஸ் வந்து தன்னாலேயே ட்விஸ்ட் ஆகி ஒரு நம்பர்ல மட்டும்தான் வரும். சோ எல்லாருமே அந்த நம்பர்ல பிட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ 1 by 1 எல்லாருமே பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம லிவிங்ஸ்டன் ஒரு ஃப்ராடுன்னு அந்த மிஷினை தூக்கிட்டு வேற ஒரு மிஷினை கொண்டு வந்தாங்கல்ல, உண்மை என்னன்னா கொண்டு வந்த மிஷின் தான் நம்ம லிவிங்ஸ்டன் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தது. சோ சீட்டு கட்ட குலுக்கி பிளேயருக்கு அது கொடுக்கும், ஒரு பிளேயர் ஜெயிக்கிற மாதிரியே தான் சீட்டு கட்ட அதே பிளான் பண்ணி கொடுக்கற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு கேம்லயும் ஒரு ஒருத்தர் ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த AI ரீபூட் ஆகிற அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயே
கேஷ்னோவில் இருக்கிற எல்லாருமே $200,000 $10,000 அப்படி இப்படின்னு நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இதனால வில்லிக்கு பயங்கர பணம் லாஸ். இதெல்லாம் ரூபன் உட்காந்து பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. அவர் மனசை அப்படியே குளிருது. அப்புறம் சீட்டு கட்டினா என்னன்னே தெரியாத நம்ம மாமி சம்மல அவரு கேம் விளையாடுறாரு. ஜாக் பாட்டா வின் பண்றாரு. கட்டுக்கட்டா பணத்தை வீட்டுக்கு அள்ளிட்டு போறாரு. இங்க வில்லி முகத்தை மூடிக்கிட்டு அலாத குறையா ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா ஓபன் பண்ண அன்னைக்கு $500 million அவருக்கு லாஸ். சோ வில்லிக்கும் ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கேம்ல யூஸ் பண்ற டைஸ் எல்லாம் செக் பண்ண சொல்றாரு. சோ நம்ம ஓஷன் டீம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இல்லைன்னா மாட்டிப்பாங்க அவங்க. ஆனா இப்ப போனாங்கன்னா துண்டா பிடிச்சிருவாங்க. அதனால பேஷர் கிட்ட சொல்லி திரும்பவும் பூகம்பம் வருது. அதுவும் இந்த தடவை ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த பில்டிங்கை இடிஞ்சு விழுற மாதிரி தோணுது. சோ எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க கூடவே ஓஷன் டீமும் கேஷினோல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இந்த நேரத்துல லைனஸ் அந்த ஆன்டியா உசாரே பண்ணிட்டாரு. ஆனா அப்ப அங்க FBI வந்து லைனஸ் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேடம் இவன் ஒரு ஃப்ராடு, மூக்க பார்த்தாலே தெரியல எவ்வளவு நீட்டா இருக்குன்னு கையோட புடுங்கிடுறாரு மூக்க. சோ லைனஸ் அரெஸ்ட் பண்ணி லிப்ட்ல போய்கிட்டு இருக்கும்போதுதான் ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. இவரு FBI ஏஜென்ட் எல்லாம் கிடையாது, லைனஸோட அப்பா. போன பார்ட்ல அம்மா வந்து காப்பாத்தினாங்க, இப்ப அப்பா வந்து காப்பாத்துறாரு. சோ அப்பா வந்து லைனஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டார்ல, அந்த கேப்ல அந்த ஸ்பாண்டர்ன்ற லேடி பார்க்காத டைமா பார்த்து நம்ம லைனஸ்க்கு தான் அழகா பிக் பேக்கெட் அடிக்க வரும்ல, அதே மாதிரி அங்கிருந்த டைமண்ட் நெக்லஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபேக்கான ஒன்னு அங்க வச்சிடறாரு. சரி ஓகே, இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போகலான்னு மேல வந்துடுறாங்க. அங்க ஹெலிகாப்டர் ஓடிக்கிட்டு நம்ம பேஷர் வந்துட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் அங்க நைட் ஃபாக்ஸ் வரான். கையில கன்னை வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா நீ எடுத்த அந்த டைமண்டை கொடுத்துரு. சோ லைனஸ்க்கும் வேற வழி இல்ல, அவரு சுட்ட அந்த டைமண்ட்ஸ நைட் ஃபாக்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. நைட் ஃபாக்ஸும் அதை வாங்கிட்டு அப்படியே பில்டிங்ல இருந்து ஒரே குதிதான் பாராஷூட்டை ஓபன் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சோ எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. ஏன்னா டெரி தான் டைமண்டை கொண்டு வர சொன்னாரு. இப்ப டெரிக்கு டைமண்ட் இல்லைன்னா இவங்க காலி. ஆனா லைனஸ் பார்த்தா ரொம்ப காமா தான் இருக்காரு. சோ பேஷர் வந்து ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ஹெலிபேட்ல லேண்ட் பண்ணி ஹெலிகாப்டரையும் அந்த ஹெலிபேட்ல ஒரு செக்ஷனையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர்ல ஏறி அங்கிருந்து ஹெலிகாப்டர் கொண்டு போகும்போது அந்த ஹெலிபேட்ல இருந்து ஒரு பார்ட் அப்படியே தூக்கிக்கிட்டு தனியா கிளம்புது. ஆக்சுவலா அது என்னன்னா 5 diamond அவார்ட்ஸ் அந்த நெக்லஸ் இருக்குல்ல, அந்த வால்ட்டையே இவங்க ஹெலிகாப்டர்ல தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இது கீழ இருந்து வில்லியும் பாக்குறாரு, பாவீங்களா அதெல்லாம் என்னோட டைமண்ட் ரானு. நைட் ஃபாக்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காரு, என்னது உண்மையான டைமண்டா நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, அவனுங்க என்ன வால்ட்ட தூக்கிட்டு போறாங்கன்னு புரியல. ஆக்சுவலா நைட் ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணுவா அப்படின்னு ஓஷன் 11 ஆல்ரெடி கெஸ் பண்ணி நம்ம லைனஸ் ஒரிஜினல் டைமண்ட் எடுத்துட்டு ஃபேக் எல்லாம் வைக்கல, ஒரிஜினல் அந்த வால்ட்லயே தான் இருந்தது, இவருகிட்ட ஃபேக்கான டைமண்ட் இருந்தது. அது தெரியாம நைட் ஃபாக்ஸ் ஃபேக்கான டைமண்டா வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஓஷன் டீமும் ஒரிஜினல் டைமண்ட் இருக்கிற அந்த வால்ட்டையே மொத்தமா தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. பாவம் நம்ம வில்லி, இவ்வளவு பணம் லாஸ் ஆயிடுச்சு, பத்தாததுக்கு டைமண்ட் போயிடுச்சு. இதை நினைச்சு நினைச்சு அவருக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆனா வானத்துல வெடி போட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். இதை நம்ம ஓஷன் 11 டீமும் அப்படியே சீனா உட்காந்துக்கிட்டு ரூபனுக்கு துரோகம் பண்ண அந்த வில்லிக்கு சரியான பாடத்தை ஓஷன் டீம் கொடுத்துருச்சு. ரூபனுக்கும் அவ்வளவு ஹாப்பி, நமக்காக ஓஷன் டீம் இவ்வளவு பண்ணிருக்காங்களேன்னு. ஆக்சுவலா அந்த ஓஷன் டீம்ல ஒருத்தர் மேல கைய வச்சா போதும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யாரையும் எந்த நிலைமைக்கும் கொண்டு வந்துருவாங்க. சோ நம்ம டானி இப்போ டெரிய மீட் பண்ண போறாரு. என்னப்பா டானி, எல்லா பிளானையும் பக்காவும் முடிச்சிட்ட போலயே, சரி பேசின மாதிரி நான் கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமா எனக்கு திரும்ப கொடு, அதோட எனக்கு அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் வேணும். டானியும் எங்களுக்கு நீங்க ஒரு 36 million கொடுத்தீங்கல்ல, அப்படியே டபுள் மடங்கா 72 million உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம், ஆனா கையில இல்ல, உங்க பேர்ல சேரிட்டிக்கே நாங்க கொடுத்துட்டோம். இதை கேட்ட உடனே டெரி சமய கோவப்படுறாரு. சரி அதை விடு, டைமண்ட் எங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு. ஏய் டானி, நம்ம என்ன டீல் போட்டுக்கிட்டோம் அதுபடி எனக்கு ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு கேட்கும் பொழுது டானியும் டெரிய பார்த்து, அதே தான் நானும் சொல்றேன், நமக்குள்ள ஒரு டீல் இருந்தது, ஆனா நீ அந்த நைட் ஃபாக்ஸ் கிட்ட பேசி எங்க கிட்ட இருந்து டைமண்ட் ஆட்டே போடலான்னு ட்ரை பண்ணல, எங்க டீம்ல இருந்த பிராங்க் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டான் அந்த நைட் ஃபாக்ஸ் எங்களை ஃபாலோ பண்றான்னு, அந்த டைமண்ட் எடுத்து உனக்கு கொடுக்கலாம் நினைச்சோம், ஆனா நீயே அதை எடுத்துக்கிட்ட, சோ டைமண்ட் எங்களுக்கு தான் சொந்தம். சோ டெரிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, சமையா கடுப்பாகறாரு. டானியும் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. அப்புறம் நம்ம டெரியை இன்டர்வியூவுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா $72 million சேரிட்டிக்கு கொடுத்திருக்காருல, டிவில போயிட்டு உட்காந்துக்கிட்டு குழந்தைகள் தாங்க ஃபியூச்சர், குழந்தைங்களுக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா இப்படின்னு என்னமோ மனித புனிதர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஆளு. சோ எல்லாமே ஒழுங்கா போகுது, ஆனா ரஸ்டியோட மனசுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு. அது என்னன்னா, இவங்களோட பிளான்ல எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தர் தண்டனையை அனுபவிச்சிட்டாரு. அது யாருன்னா அந்த 5 diamond அவார்டு கொடுக்க வந்தாருல ரிவியூவர், அவரு தான். சோ ரஸ்டியும் நான் பண்ண தப்ப சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாட் மிஷின் இருக்கு, அதுல காயினை ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல போட்டு கடைசி காயினை எடுத்து அந்த ரிவியூவர் கிட்ட கொடுத்து, சார் இந்த ஸ்லாட் மிஷின் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, உங்களுக்கு லக் இருந்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ரிவியூவரும் காயினை போட்ட உடனே அவருக்கு $11 million அடிக்குது. ஓஷன் டீம் ரிவியூவரை படுத்தின பாட்டுக்கு இப்ப அவருக்கு ஏத்த பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த ரிவியூவரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு, அதுவும் பெரிய பணக்காரனா. நம்ம ரஸ்டியும் அப்படியே சீனா நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஓஷன் 14 அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, இதுக்கப்புறம் வர போறதும் கிடையாது. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பாக்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.